தமிழக கேரள எல்லைப் பகுதியான இடுக்கி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழக பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஏல விவசாயம் செய்து வரும் நிலையில் இந்த ஆண்டு போதிய அளவு விளைச்சல் கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். தேனி மாவட்டம் அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியான கும்பளி, கம்பமெட்டு, ஆணையார்துளு, கட்டப்பனை, சாந்தாம்பாறை ஆகிய இடுக்கி மாவட்ட பகுதிகளில் சுமார் 100,000 அதிகமான ஏக்கர் பரப்பளவில் 75% தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வருடந்தோறும் ஏலக்காய் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் காலம் தாழ்த்தி பெய்து வரும் மழையால் ஏலச்செடிகளில் ஏலக்காய் நன்கு விளைந்து அறுவடை செய்யப்படும் தருணத்தில் வேரழுகள் மற்றும் தட்டை அழுகல் நோய் தாக்கம் அதிகரித்து வருகின்றது எனவும், இடுக்கி மாவட்டத்தில் வீசிய சூறைக்காற்றினால் தட்டை உழைந்து விளைந்த ஏலக்காய்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஏலக்காய் செடிகளில் ஏற்பட்ட நோய் தாக்குதலால் ஏல விவசாயிகள் இந்த பருவத்தில் விளைந்த ஏலக்காய்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பருவமழை அதிக அளவு பெய்யும் என்ற எதிர்பார்ப்பில் அதிக அளவு மருந்தடித்ததும் ஏலக்காய் விவசாயம் நல்ல விளைச்சல் அடையாமல் போனதுக்கு காரணமாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஏல விவசாயம் வந்து முழுமையாக இங்கே வந்து வேற அதை இதர விவசாயங்கள் கிடையாது. இந்த ஏல விவசாயத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய நாட்டு செடின்னு சொல்லி ஒரு வகை இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்து நல்லாணின்னு சொல்லி ஒரு ஹை வெரைட்டி உயர்பட்ச விவசாயம் வருமானம் எடுக்கக்கூடிய நல்லாணி விவசாயம் வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஏ ஜோன் சொல்லக்கூடிய முக்கியமான ஏரியா எங்கள் ஏரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலத்தின் மாற்றம், இயற்கை கொஞ்சம் முன்னாடி மாதிரி பருவநிலை ஒத்து வராத காரணத்தால் ஒரு 4-5 ஆண்டுகளாக எதிர்பார்த்த வெள்ளாமை வந்து இல்லை. அது காரணம் மழை மாறி வந்து சரியாக பெய்யாத ஒரு காரணம். விவசாயிகள் வந்து அதிக வெள்ளாமல் எடுக்கணும்னு சொல்லி நிறைய அந்த மருந்து கம்பெனிக்காரங்க ஃபீல்டு பார்க்க வர்றவங்க அவங்க பேச்சை கேட்டு நிறைய கெமிக்கல்ஸையும் அடி உரமாகவும் இலைவெளி உரமாகவும் நிறைய பண்ணி அதன் மூலமும் மண் கொஞ்சம் கெட்டு போனதுக்காக சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் மாற்றணும். இயற்கை வழி விவசாயம் அதுவும் 100% முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கெமிக்கலையும் இந்த பயோ சம்மந்தப்பட்ட பொருட்களையும் முறையாக பண்ணணுன்றது இப்போ ஒரு கட்டத்தில் வந்திருக்கான். முறையாக நம்ம வருஷத்தில் அந்த ஜூனில் தொடங்கி 60 நாளைக்கு ஒரு பழமெடுப்புன்ற ஒரு கணக்கு வந்து ஒழுங்கான முறையில் பராமரித்து வந்தால் ஏக்கருக்கு 400-600 எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் நிறையா இருக்குது. விவசாயிகள் வந்து இப்போ கொஞ்சம் விலைவாசி எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. ஏலக்காய் விலை கிடைக்கணும், கிடச்சி ஒரு 400-500 எடுத்தால் மட்டும்தான் விவசாயிகள் வந்து ஃபீல்டில் நிற்க முடியும். அதனால் விவசாயிகள் முன்னாடி மாதிரி இப்போ மகரந்த சேர்க்கை தேனீக்கள் வந்து இல்லை. அது ஒரு பெரிய மைனஸு. விவசாயிகள் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. தேனீக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஏக்கருக்கு ஒரு மினிமம் ஒரு 2 தேன் பெட்டின்ற வகையில் பெட்டியை வைக்கணும். அதே மாதிரி தேனீக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய பூச்சிகளை கொஞ்சம் மருந்துகளை நம்ம விசாரித்து அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விவசாயம் வந்து ஏல விவசாயம். கொஞ்சம் புரிஞ்சு முறையாக பண்ணோம்னா வெற்றி நிச்சயம்.